Is Deshko Yemera guarantee? Is Deshko Yemera guarantee? Is Deshko Yemera? Podume unga guarantee. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல பேசும்போது கமலஹாசன் வைத்த விமர்சனம் குறித்து ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு மிக காட்டமாக ஒரு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு கமெண்ட் ஒன்று அடிக்கிறார். மனநல மருத்துவரை அவர் சந்திக்கணும் அப்படின்னு கமலஹாசன் நோக்கி குறிப்பிடுகிறார். அவருடைய மூளையை பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையும் குறிப்பிடுகிறார். கமல் வைத்த விமர்சனம் அப்படின்னு பார்த்தா, அவர் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் டெல்லி தலைநகரமாக இருக்காது, நாக்பூர் தான் தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு வைக்கிற விமர்சனம். இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு தான் அண்ணாமலை இப்படி ஒரு பதிலை சொல்கிறார். உண்மையிலேயே கமலஹாசனுடைய விமர்சனம் நியாயமானதா, இல்லை கமல் குறித்து அண்ணாமலை பேசியது நியாயமானதா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை வந்து தன்னை போலவே பிறரை நினைக்கக்கூடியவர். அவருக்கு என்ன வியாதி இருக்கிறது என்பதுக்கு அவருக்கே தெரியவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே மனவியாதிக்காரனுக்கு மட்டும்தான் தனக்கு என்ன நோய் இருக்கிறது என்பது முதல்ல தெரியாது. முதலில் பத்திரிகையாளர்களிடம் எப்படி பேச வேண்டும், சக மனிதர்களிடம் எப்படி பேச வேண்டும், தலைவர்களை எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகமே இல்லாமல் இன்னும் வந்து போலீஸ் லாங்குவேஜ்லேயே அவர் இருக்கிறார். அவர் யூனிஃபார்மை கரண்டிட்டாரே தவிர புத்திக்குள்ள அவர் இன்னும் போலீஸ்காரனாக தான் இருந்துகிட்டு இருக்கார். அதனால எப்பொழுதுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் குழப்பம். ஏன் வந்து கமலஹாசன் மேல சீதிப்பாயிறாங்கன்னா, பார்ப்பனர்களுக்காக, பார்ப்பனர்களுடைய உயர்சாதி நலன்களுக்காக தான் பாஜக வேலை செய்கிறது. அப்படி வேலை செய்கிற பாஜகவை வந்து ஒரு பரமக்குடியிலே பிறந்து அவருடைய இயற்பெயர் பார்த்தசாரதி, பரமக்குடியில் பிறந்த பார்த்தசாரதிக்கு இது புரியவில்லையே. நீ ஒரு ஆரிய சங்கியாக இருக்க வேண்டியவன், நான்லாம் சூத்திர சங்கியாக இருக்கிறேனே, எனக்கு இருக்கிற விசுவாசம் உனக்கு இல்லையே என்கிற கோபம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கமலஹாசனை பல முறை வந்து பாஜக வந்து ராஜ்யசபா எம்பி தருகிறேன் என்று பல முறை அணுகினார்கள். ஓ, அது உறுதியான தகவல். இது வந்து யூகமோ கட்டுக்கதைகளோ அல்ல, இதற்கு சாட்சியமும் என்னிடம் இருக்கிறது. பல முறை அணுகினார்கள், அவர் எதற்குமே வந்து செவிசாய்க்கவில்லை. அவர் பிறந்த நாளை ஒட்டி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவருக்கு எங்கிருந்து குறி வச்சாங்கன்னா, அந்த ஸ்வச் பாரத்னு சொல்லி தூய்மை பாரதம் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல ஆரம்பத்துல, அப்ப முதல்ல விளக்கமா தடுத்து கூட்டுறதுக்கு நம்ம ஒரு படத்துல அவரு இந்த சீன் எல்லாம் வச்சிருக்கிறாரு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் அப்படிங்கிற அந்த பாடலின் வழியாக சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையே அவர் பாடல்ல ஏற்கனவே நம்மவர் என்கிற படத்துல அவர் பண்ணிட்டார். அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ரொம்ப தந்திரமா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவரை கொண்டுதான் அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவங்க செஞ்சாங்க. அப்பதுல இருந்தே பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க, பல பேரை வச்சு அணுகி பார்த்தாங்க, எதற்குமே அவர் செவி சாய்க்கல. அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது. அவர் சினிமா வியாபாரத்துல இஸ்லாமியர்களை சித்தரிக்கிற படங்கள்லாம் அவர் எடுத்திருக்கிறாரு, அந்த விமர்சனம் என்பது தனி. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் அதற்கு இடம் தரல. எதனால? இரண்டு காரணங்கள். ஒன்று, அவங்க அப்பா வந்து அந்த சீனிவாசன் ஐயங்கார் வந்து மிக தீவிரமான காங்கிரஸ்காரர், ஒரு மதச்சார்பின்மையை உண்மையாகவே பின்பற்றி அந்த காந்திய தத்துவங்களை வந்து பின்பற்றுகிற ஒரு குடும்பத்திலிருந்து அவர் வந்தவர். அவருடைய இஸ்லாமிய நண்பரின் பெயரைத்தான் தன் அத்தனை குழந்தைகளுக்குமே ஹாசன் என்கிற பெயரை வந்து, கமலஹாசன், சந்திரஹாசன், சாருஹாசன் எல்லாமே, அந்த ஹாசன் என்பது என்னவென்றால் ஒரு இஸ்லாமிய நண்பரின் பெயர். அந்த அளவிற்கு வந்து அவர்கள் தனிப்பட்ட முறையிலே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மதச்சார்பின்மைக்கும் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்துக்கும் அவங்க சொந்தக்காரங்க. இதனாலேயே பிராமண குலத்திலிருந்து அவங்க அப்பாவை தள்ளி வச்சாங்கன்ற கதையும் உண்டு. ஆமா, நிறைய உண்டு. அது போக வந்து என்னன்னா, ஒரு பிராமணனுக்கான அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது எதையுமே கமலஹாசன் பின்பற்றியவர் கிடையாது. ஓகே. அவருடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம், நூல் போடுறது, அந்த மாதிரியான தத்துவங்கள் மீது அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவரு ஏறத்தாழ வந்து என்னன்னா, அவருக்கு வந்து அவராவது முற்போக்கு சிந்தனையை பேசுகிறவர்கள், மாற்று சிந்தனையை பேசுகிறவர்கள், ஒரு திராவிடனாக பிறந்தவன் பெரியாரை நேசிப்பது எளிது, நீங்கள் அதற்கு எதிர் நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு பெரியாரை புரிந்து கொள்வது என்பது ஒரு அபூர்வமான தருணம். அது வந்து ஏறத்தாழ வந்து கமலஹாசனிடம் நெடுங்காலமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அவருடைய படைப்புகளிலே அவர் நிறைய சரிவுகளை சந்தித்திருக்கிறார்.
அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க அப்பா அந்த காங்கிரஸ் மைண்ட் செட் வந்து அவருக்கு இயல்பா இந்த விமர்சனங்களை அணுகிற பக்குவத்தை கொடுத்துருக்கு. நிச்சயமா ரைட். அதனால அவருக்கு வந்து என்னன்னா, அவர் காங்கிரஸ் மீது எப்பொழுதுமே கரிசனம் கொண்டவர். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதற்கு எதிரான கண்டன குரலை அவர் பதிவு செய்தார். அன்றைக்கு அவர் வந்து டெல்லியில இருந்தாரு, அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் இடத்துல நேரடியாக வந்து அந்த கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய இரண்டு பக்கங்களை நம்ம பார்க்கணும். ஒருத்தரை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து அவருடைய திரைப்படங்களின் வழியாக நாம் அறியப்பட்ட கமலஹாசன் என்பது வேறு, அவருக்கு இருக்கிற அரசியல் என்பது வேறு. அதனால அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து கடுமையாக வந்து அவர் நாக்பூரை சொன்னதுலதான் அண்ணாமலைக்கு பெருங்கோபம். ஏன்னா நாக்பூர்ங்கிறது வந்து என்னன்னா, அவர்கள் வந்து ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. வெளியிலதான் அவங்க பாஜக அப்படிங்கிறத காட்ட விரும்புவாங்களே தவிர, ஆர் எஸ் எஸ் அவர்கள் வெளியில் காட்ட விரும்ப மாட்டாரு. ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகளுக்கு எப்பொழுதுமே வந்து யார் தலைவர் யார் செயலாளர் என்பதை வந்து அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து பிரகடனப்படுத்த மாட்டாங்க. உறுப்பினர் அட்டை இல்லாத ஒரு இயக்கம், ஏன்னா அடிப்படையில் ஒரு வன்முறை அமைப்பு என்கிற காரணத்தினால அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தீவிரவாத குழுக்கள்தான் அவர்கள்லாம். அது வந்து வேறு மதங்களில் தீவிரவாத குழுக்களை பேசுகிற போது வந்து ரொம்ப உற்சாகமாக பேசுகிறார்கள். ஆனால் தங்களுடைய மதங்களிலே ஒரு தீவிரவாத குழு இயங்குகிற போது அதற்கு வந்து பணிய பாபர் மசூதியை வந்து இடித்தவர்களுக்கு பேரை வந்து பத்திரிகையில ஊடகங்கள் அப்பொழுது என்ன எழுதும், சோசியல் மீடியா இல்லாத காலம் 92 என்ன எழுதுனா தெரியுமா, கரசேவையை விட பரவாயில்ல சாதுக்கள்னு சொன்னாங்க. சாதுக்கள் எப்படி இடிப்பான் ஒரு கட்டடத்தை, ஒருத்தருடைய ஆலயத்தை போய் எப்படி இடிப்பான். அந்த அளவிற்கு வந்து அவர்கள் வந்து ஒரு பாரபட்சமாக ஒருதலை பட்சமாக என்று அவர்கள் வந்து இருக்கிற காலத்திலேயே கமலஹாசன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதனால கமலஹாசன் அவர்கள் மீது இருக்கிற கோபம் வந்து ராஜ்யசபா எம்பி நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் திமுக தருகிறது என்கிற சூழல்ல வந்து அவங்க வந்து அந்த இடத்திற்கு அவர் போயிருக்கிறாரு. சரி, இப்ப ஆரம்பத்துல பாபர் மசூதி இடிப்ப கண்டனம் தெரிவிக்கிறாரு, ஆனாலும் இன் பிட்வீன்ல தமிழிசை மாதிரியான தலைவர்களோடு அவருடைய மேடையை பங்கெடுக்கிறதுக்கு சில அட்டம்ப்ட் எல்லாம் கூட நடக்குதுல்ல, இவர்தான் கண்டிச்சிட்டாரு. பாபர் மசூதி இடிப்பை யாரெல்லாம் கண்டித்தார்களோ அவர்கள் எல்லாரையுமே பிஜேபி இப்படி அணுகுனதில்லை, ஆனா கமல் கிட்ட மட்டும் ஒரு ஸ்பேஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அது ஏன் சார்? அது காரணம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கமலஹாசன் வந்து எல்லா நடிகர்களுமே நீங்க ரஜினிகாந்தை அவங்க கையில் எடுத்தாங்கல்ல, ரஜினிகாந்த் பாஜகவுக்கு எதிராக இப்ப பேசிடுவாரா மாட்டாரு? ரஜினிகாந்த் வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கையை, நாக்பூர் தலைநகராகிவிடும், இதுதான் கடைசி தேர்தல், ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு ஜெயலலிதா பார்த்து சொல்ற தைரியம் இருந்த ரஜினிகாந்த்னால, மோடியுடைய அரசு வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு, மணிப்பூர்ல பெண்களுக்கு எதிராக இருந்துச்சு, மாநில உரிமைக்கு எதிராக இருந்துச்சு காஷ்மீர்ல என்று அவரால் பேச முடியுமா ரஜினிகாந்தால? முடியாது, பேச முடியாது. இதுதான் நம்ம ஒரு ஒரு அவர் வந்து பார்ப்பனர் கிடையாது. அது ரொம்ப விஷயம் என்னன்னா, நம்ம பிறப்பின் அடிப்படையில மனிதர்களை பார்க்க முடியல, கருத்தின் அடிப்படையில தான் பார்க்கிறோம். அவர் பார்ப்பனர் அல்லாதவர், இவர் பார்ப்பனரே. ஆனா கருத்தியலா யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ள, இந்த கேள்வியில் இருந்துதான் நமக்கு இந்த இந்த விடையை நம்ம காணணும். அதனால பைத்தியம்னு சொல்றி அண்ணாமலை சொல்றதை பார்த்து அவர் கட்சிக்காரனே சிரிக்கிறாங்க. அதான், ஏன்னா அவருக்கு என்ன பேசுறோம் அப்படிங்கறது முதல்ல வந்து தெரியல. ஏன் நீங்க அவருடைய தொடர்ந்து அவருடைய நேர்காணல், தமிழ்நாட்டை வந்து ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட். அதாவது நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறிய, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் இல்லையா? நீ ஒரு துணை மாப்பிள்ளைன்னு ஒருத்தனை கூட வச்சிருப்பாங்க சில மாலையை போட்டு சில நேரம், அந்த பக்கம் பொண்ணுக்கு பக்கத்துல தங்கச்சி நீங்க குழந்தையா, இந்த துணை மாப்பிள்ளை குழந்தையா பத்தி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இடத்துக்கு அது தேவையா அப்படின்னு பார்த்தா அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஏய் என்ன ஆளு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தையாவை பத்தி கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பக்கம் துணை மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து சீரியஸா கல்யாணம் நடக்கும், அது நடுவில் ஒரு என்டர்டைன்மெண்ட் நடக்கும் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல வந்து நடக்கக்கூடிய தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. என்னதான் தேசிய அரசியலுக்கான தேர்தல் சொல்லிக்கிட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தேர்தல் நடக்குது. இந்த துணை மாப்பிள்ளை இருக்காங்க பாருங்க, துணை மாப்பிள்ள கொழுந்திய இடத்துலதான் இவங்க பாஜக நாம் தமிழர் கட்சிலாம் இருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான், அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? ஏன்னா ஒவ்வொரு காலத்திலயுமே என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு இப்ப நிறைய பேர் அரசியல் இருந்திருக்காங்க. நீங்க டி ராஜேந்திர லட்சிய திமுக நடத்தினதா இருக்கட்டும், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், கார்த்திக்கு கட்சி பேர் என்ன, அது ஏதோ ஒரு நாடாளு மக்கள் கட்சி, நாடாளு மக்கள் கட்சி, அதாவது நாடாளு மக்கள் கட்சின்னு பேர் வச்சு நாடே ஆள முடியாம போன ஒரு கட்சி இருக்குன்னா அதுதான் வந்து கார்த்திகோட கட்சி. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு அப்பப்போ ஒரு குரூப்பை வந்து இறக்கி விடுறாங்க. மன்சூர் அலிகான் வேற இருக்காரு, மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப சீரியஸா அரசியல் பண்றாரு. என்ன காரணம் கேளுங்க, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி உள்ள நேர்காணல்ல, நயினார் நாகேந்திரன் பணம் பிடிபட்டுருக்கு அவர் இல்லைங்கிறாரு, அது யாரோட பணம், அது ஏன் பணம் தான் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அதால வரக்கூடிய பிரச்சனைகள் தெரியுமா, அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, அது ஏன் பணம் தான் அப்படின்னு மன்சூர் அலிகான் சொல்றாரு. மன்சூர் அலிகான் வந்து இவ்வளவு வெளிப்படையா இந்த தைரியம் நயினார் நாகேந்திரனுக்கு இல்லையே,
நான் கேட்கறேன், நயினார் நாயந்தனால சொல்ல முடியுமா இது? ஏன் பணம் தான் என்ற கொடுத்த சொல்லுங்க. அப்படி நயினார் நாயந்தனை சொல்ல முடியுது அவரால். ஆனா மன்சூர் அலிகா சொல்றாரு. அப்ப மன்சூர் அலிகா வீரனா நயினார் நாயந்தன வீரனா? இதை தான் நான் கேட்க விரும்புறேன். தருங்க அப்ப போட்டி மன்சூர் அலிகானுக்கும் நயினாருக்கும். ஆமாங்க, இந்த பாஜகவுல ஒரே ஒருத்தருக்கு டெபாசிட் வாங்குற வாய்ப்பு இருந்துச்சு. அவரையும் போட்டு கொடுத்து அந்த பணத்தை வந்து எங்கே போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு உள்கட்சியில போட்டு கொடுத்தாங்க. அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்ல வந்து ரயில்ல புறப்படும் போது அரை மணி நேரத்துக்குள்ள தாம்பரம் வந்துடும், 25 நிமிஷத்துல தாம்பரம் வந்துடும். அது 2-3 நிமிஷம் தான் நிற்கும், ரொம்ப சில நேரம் சில நாள் மட்டும்தான் 5 நிமிஷம் நிற்கும். அவசர அவசரமா ஏறுவாங்க. நீங்க தெரியும், எக்மோர்ல ஏறுறவங்களாம் சீட்டு பூரா காலியா இருக்கும். தாம்பரத்துல திம்பு திம்புன்னு வந்து ஏறுவாங்க, இட்லி சாப்பிட இடம் இல்லாம போயிடும். அதனால சில பேர் வேக வேகமா சாப்பிடுவாங்க, கிண்டி தாண்டும் போதே இட்லி போட்டுல தவிர்த்துருவாங்க சில பேர். அப்படி இருக்கும் இல்லையா? இந்த 25 நிமிஷத்துக்குள்ள பிடிச்சு கொடுத்தது யார்? தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் சொன்னது யார்? நிச்சயமா திமுகவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவுக்கு தெரியாம தான் கொண்டு போவாங்க. வேற எந்த காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? கட்சிக்காரனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப கட்சிக்காரனுக்குள்ள ஒருத்தையும் போட்டு கொடுக்குறான்னா என்ன காரணம்? அண்ணாமலையை தாண்டி நம்ம ஆள் வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு விசுவாசம் தானே காரணம். உட்கட்சியினுடைய ஒரு உள்ளடி உள்குத்து வேலை தான் காரணம். அப்ப கமலஹாசன் நாக்பூரை நோக்கி பாய்கிறார் என்பதை இவர்களால் தாங்க முடியல, ஏற்க முடியல. இன்று முழுக்க ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து மூளை இல்லாத அண்ணாமலை அப்படிங்கிறது ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாம சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடிய பலரும் கூட கமலை இப்படி திட்டினதை பொறுத்துக்க முடியாம தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யறத பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மூளை இல்லாத அண்ணாமலைக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. இந்த சம்பவத்தை வச்சுலாம் நம்ம சொல்லவே முடியாது. நீங்க சௌமியா அன்புமணி குறித்து ஒரு பேசின பேட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சௌமியா அன்புமணி எப்ப அரசியலுக்கு வந்தாங்க? 25 வயசுல வந்தாங்களா, 30 வயசுல வந்தாங்களா, 35 வயசுல வந்தாங்களா? அப்படியே லேயம் வைக்கிற மாதிரி வரிசையா சொன்னாரு. 40 வயசுல வந்தாங்களா? அவங்க மகனை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்பையும் வந்தாங்களா? அப்பையும் வரல. அவங்க பேட்டிக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னாரு. இல்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராமதாசுக்கு தான் இந்த பேத்தி. சௌமியா அன்புமணிக்கு அது மக. பேத்திக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு போனா அது பொண்ணு பாட்டியாது. ஏன்னா அதுக்கு என்ன வயசு? அதுக்கு இத பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வானதி சீனிவாசன் சிரிக்கிற சிரிப்பு இருக்கு பாருங்க. இல்ல இப்படி வருஷம் ஒரு கிருக்கண்ட மாட்டிக்கின்றான் வடிவேல் சொல்வாரு பாருங்க. இவனை போய் இந்த கிருக்கனை கொண்டு இங்க வச்சிருக்காங்க இல்லடா, இந்த கட்சியில கொண்டு போய் நான் என்னடா பண்றது அப்படின்னு அந்த அம்மா வந்து பக்கு பக்குன்னு சிரிக்குது. உங்களுக்காக சிரிக்கிற சோதனை இருக்கு. இந்த அம்மாவுக்கு இருக்கா? சிரிச்சா வந்து காலி பண்ணிடுவாங்க கட்சியில. இந்த அளவுக்கு லூசா போயிட்டாங்கிற விஷயம் இருக்கிற பாருங்க. ஏங்க அவருடைய அவருக்கு மூளை இல்லைங்கிறதுக்கு நீங்க உதாரணமா கேக்குறீங்க. எல்லா உதாரணமும் எனக்கு மொத்தமா வருது. இந்த பேட்டியை 1 மணி நேரம் நீட்டிக்கலாம் நான் நினைக்கிறேன். திடீர்னு வந்து 2 டிகிரி 3 டிகிரி வெயில் ஏறினதுக்கு யாரு காரணம்? திமுக காரணம். இதை எவ்வளவு ஒத்துக்குறானாங்க முதல்ல? உதயசூரியனால உன்னால தாங்க முடியல. உதயசூரியன் வெற்றி பெற போவதுங்கிறது தாங்க முடியல, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்க கார் யூஸ் பண்ணக்கூடாது, ஏசி யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க சுற்றுச்சூழலுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பயன்படுத்துறீங்க. அப்படி பயன்படுத்துகிற போது இதனால இந்த பருவநிலை மாற்றத்தினால இந்த புவி வெப்பமயமாதல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டே இருக்கான இல்லையா? அதனாலதான் சுனாமி வந்துச்சு அப்படின்னு பூவுலகின் நண்பர்கள்ல இருந்து பல பேர், நம்மாழ்வார்ல இருந்து பல பேர் சொல்லியிருக்காங்கல்ல. எவ்வளவு சொல்லியிருக்கானா திமுக தான் காரணம்னு? நம்மாழ்வார் என்னைக்கா சொல்லியிருக்காங்க திமுக தான் காரணம் புவி வெப்பமயமாதலுக்கு சொல்லியிருக்காரா? இல்ல பூவுலக நண்பர்கள் இருக்கக்கூடியவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்போ சுந்தரராஜன்ல இருந்து யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்ப யாருக்குமே தெரியாத விஷயங்களை அண்ணாமலை தொடர்ந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஏன் நீ ஒரு சயின்டிஸ்டா ஏத்துக்க மாட்டேங்க? அவர் படிச்ச 20,000 புக்ல அது ஒரு புக்கா இருக்கும். இதை பத்தி டீட்டெயில் ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்கோம். அதுங்க உண்மையிலேயே படிச்சிருந்தான்னா அவன் 20,000 புக்ஸ் சொல்லவே மாட்டான். எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு போட்டி, அதிக புத்தகம் படிச்சது யாரு அப்படின்னு. எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி, எதுவுமே நினைவுல இல்ல. ஆனா அந்த அண்ணாமலைக்கு நாவுகரு 20,000 புத்தகம் படிச்சோங்கிறது, 20,000 புத்தகம் படிச்சோங்கிறது வந்து உலகத்துல வந்து இவரை எவனுமே, அதாவதுங்க கல்வியை குறித்து வந்து ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கிறது. நீங்க ஒரு நூலகத்துக்கு போறீங்க, இப்ப அண்ணா நூலகம் இருக்கு, பெரிய நூலகங்களா இருக்கு, மதுரையில கலைஞர் நூலகம் இருக்கு. ஒரு நூலகத்துக்கு போறீங்க, ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அறிமுகமே ஆகல. வாசிக்க 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 நான் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்கிற அந்த அறியாமை இருக்கு பாருங்க, அதை புரிந்து கொள்வதற்கு தான் கல்வியை கொடுத்துருக்கான். நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய அறியாமை எவ்வளவு பெருசாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற வாய்ப்பு. அதனால தன்னை அறிவாளின்னு சொல்றவனை விட உலகத்துல ஒரு முட்டாடி ஒண்ணுமே கிடையாது. 20,000 புத்தகம் படிச்சேன்னு சொல்லும் போது உனக்கு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசணும் தெரியுதா?
தெரியல. சௌமியா அன்புமணிக்கு வந்து மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சா பேத்தி கல்யாணம் நடந்துச்சாங்கிற விஷயத்துலயாவது உனக்கு தெளிவு இருக்கா? உன் கட்சியில கூட்டணி வச்சுக்காங்க உன்னை நம்பி, நீ உன் கட்சியில கூட்டணி வச்சா அவன் நிலைமை என்ன? அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அண்ணாமலைக்கு கோபம் என்னன்னா, ஒரே ஒரு ராஜ்யசபாவுக்காக கட்சியை கொண்டு வந்து வித்துட்டாரு, அடமானம் வச்சுட்டாரு கமலஹாசன் அப்படிங்கிறார். அவருக்கு இருக்கிற கோபம் என்னன்னா, ஏன் அடமானம் வைக்கிற? சரத்குமார் கட்சியை கொண்டு விற்கலையா? நீ ஏன் விற்க மாட்டேங்கிறங்கிற கோபம் தான். ஏன்னா ராதியா அடிக்கடி ஒரு விளம்பரத்துல நடிக்கும், தங்கத்தை ஏன் நீங்க அடமானம் வைக்கிறீங்க, எங்கிட்ட கொடுங்க நாங்க வித்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த விளம்பரத்துக்கு எனக்கு ரொம்ப நாளா வந்து விளக்கமே தெரியல, ஏன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? திடீர்னு ஒரு நாள் சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு போய் அடமான ஒவ்வொரு கட்சியிலே அடமானம் வச்சுட்டே இருந்தாங்க, திமுக வேற வேற கட்சியில அடமானம் வச்சுட்டு, திடீர்னு ராதியா தலைமையில கொண்டு வித்துட்டாங்க. நடுராத்திரில ரெண்டு மணிக்கு வந்து யோசிச்சிருக்காங்க, ஏன் இதை விற்க கூடாதுன்னு. செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது, உறுப்பினர்களே கிடையாது. கட்சியில இருந்த ஒரே ஒரு ஆளு கருணாகராஜன் முன்னாடியே போய் துண்டை போட்டு பாஜக செஞ்சாப்ல, பின்னாடி வர்றாப்புல. இப்ப ரெண்டு பேர்ல யாரு அறிவாளி? கருணாகராஜன் அறிவாளியா, சரத்குமார் அறிவாளியா? நீ மவனை இங்கே தாண்டி வரணும் அப்படின்னு அவர் இப்ப மூத்த தலைவர் ஆயிட்டாப்ல, மாநில துணைத் தலைவர் மற்றும் மூத்த தலைவர் ஆயிட்டாப்ல. சமத்துவ மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் யாருன்னா கருணாகராஜன் முன்னாடி. அவர் வந்து காத்திருப்பாரு, தலைவர் வர்றாரு தலைவர் வர்றாருன்னு. இப்ப கருணாகராஜன் வரப்போறாருன்னு சரத்குமார் காத்திருக்கிறாரா இல்லையா? நிலைமை மாறிடுச்சா இல்லையா? ஊடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும், மாத்திட்டாங்களா? இதே மாதிரியே நீ வந்து கட்சியை விற்கிறேங்கிற கோபம் தான் கமலஹாசன் மேல அண்ணாமலைக்கு இருக்கு. இல்ல அந்த கேள்வியும் கூட அண்ணாமலை வைக்கும்போது, ஒரு ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபா காண்டி திமுகவுக்கு இவ்வளவு தூரம் நீங்க முட்டுக் கொடுக்குறீங்க அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனம் கமலை நோக்கி வைக்கிறாருல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்க? சனாதனத்தால் பாதிக்கப்படுகிற இடத்திலே கமலஹாசன் இல்லை, அவரை சனாதனம் பாதிக்கவில்லை. அபூர்வ வகையான உயர்சாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடை தந்திருக்கிற கட்சி பாஜக தான். அதனாலும் அவருக்கு வந்து எந்த விதமான தீங்கும் நேரவில்லை. திராவிட இயக்கத்தை ஆதரித்து தான் தீர வேண்டும் என்கிற இடத்தில் கமலஹாசனுக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லை. இவ்வளவுக்கு பின்னாலும் கமலஹாசன் ஏன் திராவிட இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு இடம் இருக்கிறது இல்லையா? அப்ப சனாதன எதிர்ப்பை வந்து திருமாவளவன் பேசுகிற போது அவர் ஒடுக்கப்பட்டவர் அதனால் பேசுகிறார் அவன் உதாசீனப்படுத்த முடிந்தது. அந்த ஒடுக்கப்பட்ட இயக்கத்துல இருந்து பேசாமல் அதற்கு அடுத்த நிலையில இருந்து உதயநிதி பேசுகிற போது பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல ஒரு பெரிய ஒரு ஒரு அலைவரிசை அது உருவாக்குகிறது, ஒரு அதிர்வை அது உருவாக்குகிறது அப்படிங்கிறப்ப அது இந்தியா முழுக்க வைரலானது. இன்றைக்கு கமலஹாசன் அதை பேசுகிற போது அது உலகம் முழுக்க அது பேசு பொருளாக மாறுகிறது. எனவே அவர்களை பொறுத்தவரையில இந்த பார்ப்பன ஆதிக்கம் என்பது தவறானது என்பதை, அந்த சமூகத்தில் பிறந்து வளர்ந்து அந்த சமூகத்திலே வந்து உயர்ந்திருப்பதாக அடையாளம் காணப்படக்கூடிய கமலஹாசன் சொல்லுகிற போது பொதுமக்களுக்கு அது எளிதில் புரிகிறது, போய் சேருகிறது. இந்த அச்சம்தான் அவரை ஏதாவது இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவரை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார். அதற்கு கொஞ்சமாவது புத்தி தெளிவுள்ளவன் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்கனவே பல முறை வந்து வைத்தியக்காரனை விடவும் கேவலமாக நீ பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்கிற போது சிகிச்சை யாருக்கு தேவைப்படுகிறது என்பதை வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கூட சொல்லிடும் சிகிச்சை யாருக்கு தேவை. இன்னொன்று, கமல் குறித்து இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு பிறகும் திரைத்துறையிலிருந்து கமலுக்கு வர வேண்டிய ஆதரவு வரலை அப்படிங்கிற விமர்சனம் நியாயமானது தானா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஏற்கனவே ஒரு நடிகை பக்கத்து மாநிலத்தில் பிரச்சனை, அவங்கள பற்றி பேசினாங்கன்னு வந்த உடனே பொலிட்டிக்கல் லீடர் அவங்க, அவங்க குறித்து ஒரு தவறான வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுன்னு ஒன்று இங்கே இருக்கக்கூடிய குஷ்புலேருந்து பலரும் அவர்களுக்காக ஆதரவு வீடியோக்களை பதிவு செய்து வெளியிட்டிருந்தாங்க, கண்டனத்தை தெரிவித்தாங்க. இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கமலுக்காக சைலண்டா? பாஜகவிற்கு எதிராக யாராவது பேசிவிட்டால், பாஜக தலைவர்களுக்கு எதிராக யாராவது தவறாக பேசுகிறதுக்கு எதிர்மணி ஆற்றினாலும் கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன விதமான சம்மன் வரும், என்ன விதமான விசாரணை வரும் என்கிற அச்சத்திலே ஒரு 10 ஆண்டு காலமாக எல்லாருமே அதை பார்த்து விட்டார்கள். எனவே பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்துக்குள்ள பாஜகக்காரர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற விஷயத்துல திரையுலகம் மௌனம் காக்கிறது. ஏன்னா திரையுலகத்தின் மீது நேரடியாக தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கே அவங்க பதில் சொல்லணும். ஒளிப்பதிவு திருத்த சட்டம்ங்கிறது ஒரு மிக 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 மோசமான ஒரு கருப்பு சட்டம். அந்த சட்டம் வந்து ரீசென்சார் பண்ணலாங்கிறான். இன்னைக்கு பராசக்தி மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அம்பாள் என்னைக்கு நான் பேசினாலே முட்டாளே என்று சொன்ன டயலாக்கை இன்னைக்கு கட் பண்ணலாங்கிறான். பல திரைப்படங்களை அவர்கள் நினைத்தால் ரீசென்சார் பண்ணலாம்னு சொல்றது மூலமாக சென்சார் போர்டுக்கே அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற போதே தமிழ்நாட்டில் இருந்து சூர்யா போன்ற ஒரு சில நடிகர்கள், கார்த்தி சூர்யா போன்ற ஒரு சில நடிகர்கள் தான் குரல் கொடுத்தார்களே தவிர பிரபலமான பல நடிகர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. பி சி ஸ்ரீராம் கண்டித்தார். அதை
அது போக கமலஹாசன் போன்றவர்கள் அதை வந்து அது உடன்படவில்லை. ஆனால் பல பேர் அது மௌனமாக தான் இருந்தான். தங்களுடைய துறைக்கு நேர்கிற ஆபத்துக்கே அவன் சத்தம் போடுறதுக்கு பயப்படுறான். ஏனென்றால் திரைத்துறைக்குள் இருக்கிறவர்கள் யார் என்று, அவர்கள் எந்த விதமான கருப்பு பணத்தில் புலங்குகிறார்கள், அரசுக்கு எதிராக பேசினால் எங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்திலே இருக்கிறார்கள். அதை தாண்டி பேசக்கூடிய இடத்திலே பிரகாஷ்ராஜ் போல, பி சி ஸ்ரீராம் போல, நடிகர் சித்தார்த் போல, கமலஹாசன் போல, ஒரு சிலர் தான், சூர்யா கார்த்திக் போல ஒரு சிலர் தான் அதற்கு முன் வருகிறார்கள். அப்படி பேசுகிறவர்கள் மீது எப்படிப்பட்ட வழக்குகள் பாயும் என்பதை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட இந்த விஷயத்துல கமலுக்கு ஆதரவா நிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறார்கள்? இதை அரசியலாக பார்க்கிறார்கள். வெறும் சினிமாவாக பார்த்தால் எல்லாருமே வந்து இதற்கு எதிர்வினி ஆற்றியிருப்பாங்க. அரசியல் ரீதியான விமர்சனம் என்பதனால ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள அவர்கள் கமலை தான் ஆதரிப்பார்கள். ஓ, வெளியில் காட்டிக் கொள்வதற்கு அச்சப்படுகிறார். ஆனா இண்டஸ்ட்ரிக்குள்ள கமலுக்கு ஆதரவான நிச்சயமாக ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. கமலஹாசனை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கிட்ட மௌனமாக வேடிக்கை பார்க்கிறார்கள். உரிய நேரம் வரும் அதற்காக. ஏன்னா ஜனநாயகம் முற்றிலுமாக மறுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக பத்தாண்டு காலம், ஒரு இரண்ட இந்தியாவினுடைய இரண்ட காலமாக பத்தாண்டு காலம் இருந்து விட்டது. அதனால் மௌனமாக இருக்கிறார்கள். ஒரு மௌன புரட்சியை வருகிற தேர்தலிலே நிகழ்த்துவார்கள். வாக்குச்சாவடியிலே அதற்கான முடிவு கட்டுவார்கள் நம்புறேன். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலை நேயர்களுக்காக பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.